இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும். கண்டிப்பா சார், இப்போ கண்டிப்பா. நம்ம ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு, நம்ம ஒரு பொருள் ஏற்கனவே ஒரு பைக் வச்சிருக்கிறோம், அப்போ இன்னொரு பைக் வாங்கும்போது என்ன ஆகுது, இதை விட அட்வான்ஸாக இருக்குதான்னு பார்த்து நம்ம வாங்குறோம் இல்லைங்களா. கண்டிப்பா 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 ஸோ சார். அதுக்கு காரணம் அந்த அட்வான்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அதாவது மற்ற நார்மல் ஏபிஎஸ் ஐடியில் எல்லாமே நம்ம ஏபிஎஸ்ல ரேகை வச்சு பணம் எடுத்து கொடுக்கலாம், கண்டிப்பா சார், ஆமா. அதில் வந்து மாற்று கருத்துக்கள் கிடையாது. அது எல்லாமே நம்ம வந்து பிகினியர்ஸு பழகிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க சார், சரிங்க சார். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்னு பார்க்கும்போது, இப்போ 1ஆம் வகுப்புக்கு அடுத்தது 2ஆம் வகுப்புங்கிற மாதிரி நம்ம ஏபிஎஸ்ல நம்ம அடுத்த ஒரு நம்ம பண்ற பிசினஸ்ல போய் ஒரு மளிகை கடை குட்டியா வச்சிருக்கிறோம், அப்ப அடுத்து என்ன பண்ணுவோம், அதுலயே ஒரு சூப்பர் மார்க்கெட் வைப்போம். கண்டிப்பா சார், இது மாதிரிதான் நம்ம இப்ப ஏபிஎஸ் சர்வீஸ் இப்ப வேற ஒரு இதுல பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், தப்பு கிடையாது. அடுத்த கட்டமா நம்ம எப்படி வளரணும் அப்படின்னா பேங்கிங் செக்டருக்கு வளரணும். ஹலோ சார், சொல்லுங்க சார். அதான் சார் அடுத்த கட்டமா நம்ம வந்து பேங்கிங் செக்டருக்கு வளரணும், அதுதான் இந்த ஃபினோ பேங்க். ஓகே சார், ஓகே. அதாவது முதன் முதலாக தனி நபர் பெயரில் வங்கி லைசன்ஸ் கொடுப்பது இதுதான் முதல் முறை. தனி நபர் பேர்ல மற்ற பேங்க்லாம் கூட பிசி பாயிண்ட் மாதிரி தருவாங்க, இதுல உங்களுக்கு ஏகப்ப நேமே வேற மெர்ச்சன்ட்னு இருக்கும் பேரு. சொல்லுங்க சார். நேமே பாத்தீங்கன்னா மெர்ச்சன்ட்னு தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த வங்கி ஹெட் ஆபீஸே பாத்தீங்கன்னா மும்பைல இருக்குது அப்படின்னா, நம்ம அந்த வங்கிக்காக நம்ம வந்து இங்க ஒரு சப் பிரான்ச்சா செயல்பட போறோங்கிறது தான் அதோட அர்த்தம். அது மட்டும் இல்லாம 100% வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமே கிடையாது. இது வரைக்கும் நீங்க செஞ்ச ஏபிஎஸ் எந்த ஐடியில ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஏபிஎஸ் ஐடியில உங்களுக்கு எதுவும் லாஸ் வந்திருக்கா இது வரைக்கும்? கண்டிப்பா இல்ல சார், இல்ல, கண்டிப்பா கிடையாது. வராது. அதே போலதான் ஃபினோ பேங்கும். ஃபினோ பேங்கோட அட்வான்ஸ் என்ன அப்படின்னா, அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கஸ்டமருக்கு ஏடிஎம் கார்டு கொடுத்துடலாம். ஓகே சார், கஸ்டமரை வந்து நம்மளுடைய கஸ்டமரா உறுதிப்படுத்திக்கலாம். இப்ப நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம், அதுல ஆதார் சீடிங் டிக் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த மாசத்துல இருந்து உங்களோட கவர்மெண்ட் சப்சிடி மக்களோடது எல்லாமே நம்ம பேங்க் வர ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம உறுதியா வந்து கஸ்டமர் நம்ம கிட்ட வந்து எடுத்துக்கோங்க சார். ஹலோ சார், அதான் சார் உறுதியா வந்து நம்ம கிட்ட எடுத்துக்குவாங்க, நம்மளை விட்டு போக மாட்டாங்க. இப்ப நம்ம நார்மல் ஐடிக்கு, அப்ப என்ன சார் நார்மல் ஐடினா, நார்மல் ஐடியில ஒர்க் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா, இந்த பிசி இந்த ஸ்டே இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க்ல அந்த ஓஏபி எடுத்து தர வருவாங்க பாருங்க பிசிங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நாங்க எங்களுக்கு தான் எழுதி கொடுத்துருக்குது கவர்மெண்ட், எங்களை தவிர வேற யாரும் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நம்ம நார்மல் ஐடி வச்சிருக்கும் போது நம்மள வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, கேட்டிருக்கோம் அந்த மாதிரி. ஏன் பினோல இருக்கிறவங்களே அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. நாங்க அதுக்கப்புறம் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்து நாங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் கம்மி இருப்பாங்க. அது ஒரு ரிக்வஸ்ட் கேட்பாங்க சார், அந்த ஓஏபி மட்டும் எடுக்க வேணாம்னு சொல்லுங்க சார், மிச்சத்தெல்லாம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மற்றபடிக்கு எதுவும் நம்ம ரைட்ஸ் பண்ண மாட்டாங்க. அதனால வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான, நம்ம டெம்பரவரியா செஞ்சு ஒரு லாபம் ஈட்டின இந்த விஷயத்த நிரந்தரமா நம்ம நம் நம்ம இடத்துக்கு கொண்டு வரணும்னா ஃபினோ பேங்க் எடுத்துக்கலாம் சார். சரிங்க சார், சரிங்க சார். ஃபினோ பேங்க்ல ப்ராசஸ் என்ன சார்? என்ன சார் ப்ராசஸ் என்ன? எனக்கு இப்போ ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் ஆல்ரெடி வச்சிருக்கீங்களா? இருக்கு, ஆல்ரெடி போதும் சார், போதும் போதும், அதே போதும். நீங்க ஐடி ஐடி கார்டு கொடுத்தீங்கன்னா நாங்க ஒர்க் கொடுத்துருவோம். ஹலோ, சொல்லுங்க சார். சரியா கேக்கல சார், நீங்க பேசுறது விட்டுட்டு கேக்குது சார். அது ஃபிங்கர் பிரிண்ட் ஏற்கனவே ஒரு மந்த்ரா வச்சிருக்கேன். போதும் சார், அதுவே போதும், எதுவும் வாங்க தேவையில்ல. ஏடிஎம் மிஷின் என்ன ஒன்னு வாங்கிங்க? இல்லை சார், அதே மந்த் போகும். புரியல சார், மந்த்ரா டிவைஸ் ஒர்க் ஆகலைங்க சார். மந்த்ரா டிவைஸ் ப்ராப்ளமா இருக்கு. மந்த்ரா டிவைஸ் ஒர்க் ஆகலைங்களா? ஆமா சார், ஒரு அது ஒரு 1 வீக்காவே ஒர்க் ஆகல. ஒர்க் ஆகிட்டு இருந்தது. என்னோட சேனல்லே இதை தான் நிறைய நான் போடுவேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவ்வளோ ஒரு பிராண்டட் கம்பெனி தான் மந்த்ரா, எல்லா ஐடியும் ஒர்க் ஆகுது, நல்ல மிஷின் தான். அந்த கேபிள் வந்து ஒரு குவாலிட்டியான கேபிள் அவங்க வர வர தர மாட்டேங்கிறாங்க. இல்ல அதான் சார், நான் வந்து 2018ல வாங்கினேன் சார். ஓகே ஓகே, வெரி குட், வெரி குட். 2018ல வாங்கினேன். இப்ப அதாவது ஒரு 2 இயர்ஸா வந்து தான் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட். அது இப்போ இந்த 1 வீக்காக தான் வந்து, அதாவது ஃப்ரைடே வந்து ஒர்க் ஆகுது, லாக் பண்ணிட்டு திரும்ப மண்டே வந்து ஒர்க் ஆகல. ஓஹோ, இல்லை அப்படி கம்ப்ளைண்ட்லாம் வராது சார். இல்லை சார், அது வரல. அது எம்எஸ் கண்டன் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டிரைவர்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப போட்டு பார்த்துட்டு மொபைலில் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்த்து ஒர்க் ஆகல. ஓஹோ ஹோ ஹோ ஹோ,
சரி சார், அது என்ன இருந்தாலும் வேணா எனக்கு அனுப்பி வைங்க, நான் செக் பண்ணி பார்த்து கம்பெனிக்கு அனுப்பி கூட ரிப்பேர் பார்த்து தரேன் வேணும்னா. இல்லனா இப்ப புதுசே ரேட் ரொம்ப கம்மி தான், 2500 ரூபா தான், புதுசே கூட மந்த்ரா வாங்கிக்கிங்க. இதுல இருந்து ஒருபடி மேல போகணும்னா எவ்வளவு ப்ளூடூத் பிங்கர் பிரிண்ட் வாங்கிக்கிங்க, அது உங்களுக்கு வந்து ரிப்பேரே வராது. நான் கொடுத்தே 4.5 வருஷம் ஆகுது, நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதனால வந்து நீங்க அது வாங்கிக்கிறதுனால வாங்கிக்கிங்க. உங்க பொருளாதார சூழ்நிலை ஒத்து வந்தது சப்போர்ட் பண்ணுதுன்னா நீங்க வந்து ப்ளூடூத் பிங்கர் பிரிண்ட் வாங்கிக்கிங்க, இல்லன்னா நீங்க மந்த்ரா மறுபடியும் பண்ணலாம். ஏன்னா எல்லா ஐடிக்குமே ஒர்க் ஆகுறது மந்த்ரா மட்டும்தான். அப்படியா சார், இது பினோ ஐடி ஃப்ரீயா கொடுத்துருவீங்களா? ஆமா, பினோ ஐடி மட்டும் இல்ல சார், இன்னும் ஒரு கூடுதலா 2-3 ஐடி ஃப்ரீயா கொடுப்போம், 4 ஐடி கொடுப்போம். ஓகே சார். சோ மொத்த அமௌண்ட் எவ்வளவு சார் பே பண்ணனும்? அதான் சார்.